தமிழகத்தில் தற்போது குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நாட்டில் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பகல் நேரங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை அமீரகத்தின் சில இடங்களில் பதிவாகி வருகிறது. இருப்பினும் இரவு நேரங்களில் வெப்பநிலை தணிந்து ஈரப்பதத்துடன் கூடிய காற்றும் வீசி வருகிறது. இது குறித்து அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலையானது 42 டிகிரியை தொடும் என்றும், அபுதாபியில் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் துபாயில் வெப்பநிலையானது 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வருடத்தின் அதிகபட்ச வெப்பநிலையாக அல்லையனில் உள்ள கசியூரா என்னும் பகுதியில் நேற்று கிழமை நண்பகல் 12:15 மணிக்கு 42.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதற்கிடையில் அமீரகத்தில் இன்றும் நாளையும் மூடுபனி உருவாக வாய்ப்புள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அபுதாபியின் பல பகுதிகளில் இன்றும் அபாயகரமான நிலையை குறிக்கும் வகையில் சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையை தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. மேலும் மூடுபனி காரணமாக சாலையில் பார்வை திறனானது 1000 மீட்டருக்கும் குறைவாக இருக்கும் என்றும், குடியிருப்பாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குறைந்த பார்வை மற்றும் வேகவரம்பு மாற்றங்களை குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது. அபுதாபியில் மோசமான வானிலையின் போது சாலைகளின் உள் மற்றும் வெளிப்புற பாதைகளில் வேகவரம்பு மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை குறைக்கப்படும். ஆகையால் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி வாகனங்களுக்கு இடையே போதிய இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் பகல் நேரங்களில் வானிலை சீராகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டமுடன் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் செவ்வாய்க்கிழமை காலை நேரங்களில் நாட்டின் சில கடலோர பகுதிகளில் ஈரமான காற்று வீசும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.